அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் மிகவே முக்கியமான நாட்கள் லைலத்துல் இரவின் முழு பரக்கத்தும் அடையணும்னு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விஷயங்களை கட்டாயமா கடைபிடிங்க இதனால பல மடங்கு நன்மைகளை நம்மளால அடைய முடியும் இனி வரப்போற பத்து நாட்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய சூறாக்களை நீங்க அதிகபடியா ஓதுங்க ஒரு நாள் கூட தவறாம தினமும் ஓதிவாங்க முதல் சூரத்துல் ஜில்ஜால் இதா அர்லு அந்த சூறாதான் சூரா ஜில்ஜால் இந்த சூறாவ நாம ஒரு முறை ஓதுனோம்னா அல்லாஹு தாலா பாதி குரான ஓதி முடிச்ச நன்மைகளை நமக்கு கொடுக்கிறான் அதனால இந்த ஒரு சூறாவ இரண்டு முறை நாம ஓதலாம் இப்படி நம்ம ஓதுனோம்னா முழு குரானையும் ஓதி முடிச்ச நன்மைய அல்லாஹு தாய்லா நமக்கு கொடுப்பான் ரெண்டாவது சூரா சூராஸ் குல்ஹு அல்லாஹு துவங்குற அந்த சூரா தான் சூரா எஹலாஸ் இந்த ஒரு சூரா குரானின் மூன்றில் ஒரு பாகம் அப்படின்னா இந்த ஒரு சூறாவ நாம மூன்று முறை ஓதனோனா முழு குரானையும் ஓதி முடிச்ச நன்மைய அல்லாஹு தாய்லா நமக்கு கொடுப்பான் மூன்றாவது சூரா சூரா காஃபிரோன்

ஆயிரம் ஆயத்துகள் ஓதிய கூலிய அல்லாஹு நமக்கு கொடுக்கிறான் ஐந்தாவது சூரா சூரா யாசீன் குரானின் இதயம்னு அழைக்கப்படுற இந்த சூரா யாசீன பிழை இல்லாம ஒருவர் ஒரு முறை ஓதினாலே பத்து முறை முழு குரான் ஓதிய நன்மைய அல்லாஹு நமக்கு கொடுக்கிறான் ஆறாவது சூரா சூரா ஹஷர் இந்த சூறாவோட கடைசி நான்கு ஆயத்துகளை நாம ஓதனோம்னா எழுபதாயிரம் மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்புக்காக துவா கேக்க அல்லாஹு அனுப்பி வைப்பான் லவ் துவங்குற அந்த ஆயத்துல இருந்து அந்த சூராவோட கடைசி ஆயத்து வரைக்கும் நீங்க ஓதனும் இது சூரா ஹஷரின் கடைசி நான்கு ஆயத்துகள் குரான் ஓத தெரியாதவங்களும் குரான் ஓத முடியாத பெண்களும் மாதவிடாய் காலத்துல இருக்கிற பெண்களும் இன்ஷா அல்லா இந்த சிறிய சூறாக்களர் பிழை இல்லாம ஓதுங்க குறைந்த அளவு நூறு முறையாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சொலாத்த ஓதாம நீங்க தூங்க போகாதீங்க நூறு சொலாத்த நீங்க ஒரு நாள் ஓதுனீங்கன்னா உங்க நன்மையின் ஏடுல ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் ஆயிரம் தீமைகள் அழிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் இனி வர போற பத்து நாட்களுக்கு இந்த ஆறு சூறாக்களை ஓதாம இருந்துராதிங்க இந்த லைலத்துல் கதிர் இரவ தவற விட்ட துர்பாகியசாலியா நீங்க ஆயிராதீங்க அல்லாஹு தாயலா நாம் அனைவருக்கும் இந்த புனிய மாதத்தின் அனைத்து வர்க்கத்தையும் தந்து அருள் புரிவானாக ஆமீன்